ரங்கநாடிய ஆட்டம். மழை சோவென்ற ஓசையுடன் வெள்ளி கம்பிகளாக வானிலிருந்து இழைந்து விழுந்து கீழே ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தைகள் மழை நீரில் காலை முக்குவதும் வீட்டுக்குள் ஓடி தரையெல்லாம் கசமுசவென்று அழுகும் ஈரத்தை அதிகரிக்கச் செய்வதுமாக இருந்தார்கள். மூளைக்கு மூளை கசகசவென்று அழுக்கு துணிமணிகள். குப்பை கூளம். ரங்கமை பிரசவித்து 15 நாட்களே ஆகியிருந்தன. துணிச்சுருளில் நெழிந்த அந்த பெண் குழந்தை சற்றைக்கு ஒருமுறை துணிச்சுருளை நனைத்து மூலையில் குவித்துக் கொண்டிருந்தது. ஈரவிறகின் புகை வீட்டுக்குள் சூழ்ந்து வெளியேற வகையின்றி திணறிக் கொண்டிருந்தது. வீட்டு வேலையில் பாருவுக்கு பொறுமையே குறைந்திருந்தது. இப்போது அது வசமாக பிடித்து கொண்டு விட்டது அவளை. மழை நாளில் அவள் திறந்த வெளியில் நின்று வேலை செய்வதற்கில்லை. மழைதான் ஆகட்டும், 1 நாளா 2 நாளா வானம்தான் பொத்துக்கொண்டதோ? ஆணி 10 தேதியில் பிடித்த மழை புரட்டாசி பிறந்தாயிற்று, விடவில்லை. மலைமுகடுகளில் கார்மேகங்கள் வந்து தங்குவதுண்டு. தனக்கு தங்கிடம் தந்த நன்றிக்காக மேகங்கள் மழையாக பொழிந்து மலையன்னைக்கும் பசும் பட்டாடை போர்த்தி மகிழ்விப்பது உண்டு. ஆனால் இந்த ஆண்டு இப்படி கொட்டுகிறதே! அவள் நினைவு தெரிந்து இதுபோல் நீண்ட மழை கண்டிருக்கவில்லை. கதிரவன் எங்கேயும் ஓடி ஒழிந்து விட்டானோ? வெறிக்காற்றுக்கு அஞ்சி தலை நீட்ட மறந்திருக்கிறானோ? இந்த பிரளய மழையில் அவளுடைய இளம் பயிர்கள் எப்படி இருக்கின்றனவோ? அவள் விளைநிலத்தின் பக்கம் சென்று 1 மாசமாகிவிட்டது. ரங்கம்மை பிரசவம், வீட்டு வேலை, எதிர் வீட்டில் மாமன் உடல் நலிவு, மழை எல்லாம் கவிழ்ந்து அவளை வீட்டோடு வளைத்துவிட்டன. தூற்றலுடன் கிழங்கு வயலில் களையெடுத்துவிட்டு வந்தவள்தான். அம்மைக்கு உடம்பு சரியில்லை என்று ரங்கம்மையின் மகன் வந்துதான் அழைத்தான். 1 மாசம் கணவன் வீட்டுக்கே வராமல் அவளை மறந்திருந்த நாட்களிலெல்லாம் கூட அவள் இப்படி அமைதி இழந்ததில்லை. அவளுக்கு மண்ணை தவிர உலகில் மகிழ்ச்சி தரக்கூடிய இன்பம் 2 மக்கள்தானே. மண் உயிர் கொடுக்கிறது, உரம் கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது. ஒரு நாள் அந்த மண் தான் உயிர்களையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறது. வாழ்விலே மண்ணை பற்றிய நினைவு எழாமல் அவள் மனம் பட்டாம்பூச்சி போல் பறந்து திரிந்து வர இளமை மோகத்திலே புது காதலின் கவர்ச்சியிலே கனவு வலை பின்னியதுண்டு. அந்த வலையிலே தெய்வ மைதானத்து மொட்டைக்கல் விழுந்து சின்ன பின்னப்படுத்திய பின் அவள் உள்ளம் மண்ணின் ஆசையில் படிந்தது. அருமை மக்களைப் போல் அவள் பேணிய பயிர்கள் கருணையற்ற மழையில் எப்படி கலங்கி சாய்ந்திருக்குமோ? ரங்கம்மையின் கணவன் கோணியை மடித்து தலையில் போட்டுக்கொண்டு தினமும் 1 நடை போய் வருவான். அவனிடம் தினமும் அவள் கேட்கும் கேள்வி இதுதான், பயிர் எப்படி இருக்கிறதண்ணா? பத்திரமா இருக்கிறதண்ணி, அண்ணன் 1000 1000 குத்தகை எடுத்து போட்ட கிழங்கு உன் கிழங்குக்கு ஈடுவராது என்று அவன் சிரிப்பான். அடுத்து வாயில் நிற்கையிலோ ஜோகி ரங்கியின் பையனை தூக்கி கொண்டு உள்ளே வருகையிலோ அவள் அதையே கேட்பாள். மாமனை பற்றி விசாரணை கூட அடுத்தபடிதான். அன்னிக்கு இதே கவலை என்று ரங்கம்மையின் கணவன் அன்று குறுக்கிட்டு நகைத்தான். ஜோகி அண்ணனுக்கும் பயிர்தான் பிள்ளைகள், இந்த அன்னிக்கும் பயிர்கள் அப்படியே என்று ரங்கம்மையும் சிரித்தாள். ஜோகிக்கு அவள் பேச்சு சற்றே வேதனை அளித்தாலும் விட்டு கொடுத்து கொள்ளாமல், ஆமாம், அதற்கென்ன, பயிரை பிள்ளைகளாக வைத்துக் கொள்வதில் ஒரு தப்பும் இல்லை, மண் தாய், பயிர் பிள்ளைகள் என்றான். பிறகு பாரு கேட்ட கேள்விக்கு, கால்வாய் கரைந்து தண்ணீர் தேங்கியிருந்தது, மண்ணை வெட்டி போட்டேன், மழையும் தண்ணீரும் அதிகம்தான், என்ன ஆகுமோ என்றான் கவலையுடன். கணவனின் லாப நஷ்டம் பார்வை என்றுமே பாதித்ததில்லை. உண்மையாக உழைத்து எல்லோரும் நலம் பெற நிறைவுடன் வாழ விரும்பும் அந்த சகோதரனின் கவலை அவளை வேதனை கொள்ள செய்தது. ஜோகி அண்ணா, உங்கள் 3 ஏக்கரில் தேயிலை போடக்கூடாதா? மழை எத்தனை பெய்தாலும் பணமாக கொடுக்குமே என்றாள் ரங்கம்மை. தேயிலை வைக்க முதலில் செலவு ஆகும், பிறகு 3-4 வருஷங்கள் அது பலன் கொடுக்கும் வரையில் நாம் என்ன செய்வோம்? மேலும் தேயிலையும் காப்பியும் பணம்தானே கொடுக்கும் ரங்கம்மா, ராகியும் கோதுமையும் கிழங்கும் பசிக்கு உணவாகுமே என்றான் ஜோகி. பணம் இல்லாமல் இப்போதெல்லாம் முடிகிறதோ? கிருஷ்ணனின் வீடு பெரிய வீடாக ஆனதே டீ போட்டதனால்தானே என்றாள் ரங்கம்மை. ஜோகிக்கு அவள் விவாதம் பிடிக்கவில்லை. நான் வருகிறேன் அண்ணி என்று நடந்தான். வீட்டிலே அவன் கண்ட காட்சி மெய்தானா? அங்கே அமர்ந்து உள்ளங்கரைய தந்தையின் முன் கண்ணீர் வடிப்பவள் உண்மையில் ரங்கந்தானா? கோட்டும் வேட்டியும் நனைய மழையில் அலைய குலைய எதற்காக ஓடி வந்தான்? நான் பண்ணிய பாவத்துக்கெல்லாம் எனக்கு தண்டனை சிற்றப்பா, தண்டனை. நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்தே போனேன், எனக்கு தண்டனை கிடைத்துவிட்டது சிற்றப்பா. ஐயோ, எப்படி இருந்த உடம்பு, எப்படி ஆனீர்கள்? சொந்த பையனுக்கு மேல் எண்ணி நினைத்து நீங்கள் செய்ததெல்லாம் மறந்து ஓடினேனே, எனக்கு மன்னிப்பு உண்டாச்சிட்ருப்ப உங்களிடம். ஜோகி அயர்ந்து நின்றான். பின்னே கிரிஜையும் அம்மையும் கூட சிலையாக நின்றனர். லிங்கையாவின் கண்களில் நீர் வடிந்தது.
ரூபாய் 2000 மண்ணாய் போச்சு. முளைத்திருந்த கிழங்குகளிலெல்லாம் என் மனதிலுள்ள கரைப்போல் கரைப்படிந்து நோய் விழுந்திருந்தது. உங்களுடைய நல்ல உபதேசங்களையெல்லாம் என் நாசு புத்தி கொண்டு போனார்போல் நல்ல கிழங்குகளையெல்லாம் எலியும் பன்றியும் தோண்டி கொண்டு போயின. துரை போல் திரிந்தாயே, படு கஷ்டம் என்று தேவர் சோதனை செய்து விட்டார் சிற்றப்பா. ரங்கனின் அழுகை உண்மையிலே அழுகைதானா? ஜோகியினால் அவனும் அம்மாதிரி அழக்கூடும் என்று எண்ண கூட முடியவில்லை. தந்திரங்களில் திளைக்கும் அவன் உண்மையில் கவிழ்ந்து விட்டானா? கையிலே 10,000 புரள்வது போல் உடுக்கவும் உல்லாசமாக நடக்கவும் தெரிந்த அவன் உண்மையிலே வீழ்ச்சி அடைந்து விட்டானா? லிங்கை அவன் உணர்ச்சி செறிந்த தொண்டையிலிருந்து ரங்கா என்ற குரல் உடைந்தது. அந்த கணம் ரங்கன் சிற்றப்பனின் மார்பிலே தலையை சாய்த்து கொண்டு விம்மினான். அப்பனும் அம்மையுமாய் இருந்தீர்கள் சிற்றப்பா. ஒரு நாள் இரவில் பரனில் பட்டினியுடன் படுத்திருக்கையில் அழைத்து வந்து சோறு போட்டீர்களே, புத்தி கூறினீர்களே. சிற்றப்பா, நான் என்ன சொல்வேன்? கடனாளியாக ஓடி வந்தேனே, என்னை மன்னிப்பீர்களா? போனால் போகிறதடா தம்பி, போனால் போகிறது. அந்த கிழங்குடன் உன்னை பிடித்த நோவெல்லாம் போகட்டும். உண்மையில் கிழங்கு போனதில் எனக்கு சங்கடமில்லை, சந்தோஷம், சந்தோஷம் ரங்கா. சிற்றப்பா, நீங்கள் தெய்வம். ஐயோ, உங்கள் அருமை தெரியாமல் நான் இவ்வளவு நாள் இருந்தேனே. அன்றைக்கு பணத்துடன் பகட்டான நீ என் முன் வந்தாய். என் மனம் கொதித்தது. நீ நேர்மையும் நியாயமுமாக நடக்கவில்லை என்று எனக்கு உன் கண்களும் பார்வையுமே தெரிவித்தன. இந்த பையனை தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்தேனே என்று மனம் பொங்கி வந்தது. உன்னை அடித்தேன். இன்றைக்கு ஏழையாக நீ வந்தாலும் என் மனம் நிறைந்து சந்தோஷப்படுகிறது தம்பி. கையால் உழைத்து நேர்மையாக பிழைப்பதுதான் தேவர் விரும்பும் பிழைப்பு. ரங்கா, கட்டிக்கொண்ட பெண்மனம் நோகாமல் இருக்க வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆவேசம் வந்தார்போல் அவர் மூச்சு முட்ட பேசினார். படுபாவி பயல், நோட்டீஸை கொடுத்து வேறு நெருக்குகிறான். என் மானம் கோர்ட்டுப்படி ஏறு மட்டும் வந்த பின்புதான் எனக்கு புத்தி வருகிறது. 300 ரூபாய் கடன் அவனுக்கு யார் கொடுப்பார்கள் சிற்றப்பா? எனக்கு யார் இருக்கிறார்கள் சிற்றப்பா? உங்களை தவிர யாரிடம் சொல்லி முறையிட எனக்கு முகம் இருக்கிறது? அவன் அழுகை எல்லோரையுமே உருக்க வல்லதாக இருந்தது. அழாதே ரங்கா, அழாதே. ரங்கன் மனம் மாறி வருவான் என்றுதான் 6 மாசமாக படுக்கையிலிருந்தும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை நாள் நான் வீரராய பணம் விழுங்கியிருந்தால் கூட பிழைத்திருப்பேன். இனிமேல் நான் நிம்மதியாக தேவர் உலகம் செல்வேன். காசும் பணமும் பெரிதில்லை. கையால் விதித்து உறவோடு விருந்தோடு உண்டு வாழ்வதே வாழ்க்கை. ஜோகி ஐயா என்று ஓரிட்டு முன்னகர்ந்தான் ஜோகி. அண்ணன் வீட்டுடன் வந்துவிட்டான். இனிமேல் ஒரு குறைவும் இல்லை. பால்மனையில் என் பை வைத்திருக்கிறேன், எடுத்து வா என்றார். ஜோகியின் முகத்தை இருள் கவ்வியது. மாதி இடி விழுந்தவள் போலானாள். என்ன இது, நியாயமா இதெல்லாம் என்றாள். ஒரு அவசரத்துக்காக அரும்பாடுபட்டு சேர்த்த பணம் அது. 250 ரூபாய் உண்டு. அதையும் பறித்து செல்லவா வந்திருக்கிறான்? மாதியினால் ஒப்ப முடியவில்லை. குறுக்கே தடுக்காதே மாதி, நல்ல காலம் வரும்போது கொஞ்சம் செலவு இருக்கும். குறும்பர் மந்திரத்துக்கு பயந்து கப்பம் போடுவது போல் இதுவும். உன் கணவன் மன நிம்மதியுடன் போவதை நீ விரும்பவில்லையா என்றார் லிங்கையா. இப்படி பேசி பேசித்தானே என்னை அடியோடு அடக்குவீர்கள்? கண்ணீர் தழும்ப முணுமுணுத்து கொண்டு உள்மனைக்கு நகர்ந்தாள். உடனே திரும்பியவள் சட்டென்று, அவர்கள் பூமியை விற்றோ அடமானம் வைத்தோ வாங்கட்டுமே என்றாள். லிங்கையாவின் விழிகள் அசைவற்று நின்றன. உள்ளம் படப்படுத்து பலவீன முகத்தில் காட்டியது. என்ன பேச்சு பேசுகிறாய்? குழந்தைகளுடன் ரங்கை சாப்பிடும் பூமி பிடுங்குவதா? 1 சதுரம் ஆசையாக பாரு தாயாக பிள்ளையாக நினைக்கும் பூமியை பிடுங்கலாமா? இந்த புத்தி உனக்கு எப்படி வந்தது? ஜோகி பையை எடுத்து வந்தான். லிங்கையா ஒவ்வொரு பணமாக எண்ணினார். தலைப்பக்கம் வைத்துவிட்டு, ரங்கா இன்று இரு இங்கே, நாளைக்கு போகலாம் நீ என்றார். இரவு, மாதி என் வட்டிலை எடுத்து வை, என் பையன்களுடன் நான் இன்று உட்கார்ந்து உண்ணப்போகிறேன் என்றார் அவர். மாதியின் மனதில் இன்னதென்று விவரிக்க இயலாத பீதி உண்டாயிற்று. வேண்டாமே என்றாள். கிரிஜியை அழைத்து பார்வை அழைத்து வர பணித்தார். மகனே இங்கு வா. மகன் வீட்டோடு வந்துவிட்டான். இனி உனக்கும் ஒரு குறையும் இல்லை என்று ஆசி மொழிந்தார். பாரு அவர் கண்களில் தெரிந்த அசாதாரண ஒளியைக் கண்டு கலங்கி நின்றாள். அந்த நாடக காட்சியில் அவரே உயிர் பாத்திரமாக அன்று இரவு பேசினார். மறுநாள் காலையில் ரங்கன் பணத்தை எண்ணி பெற்றுக்கொண்டான். பணத்தை விட்டிருந்து விட்டு வந்துவிடுகிறேன் சிற்றப்பா, நான் கோர்ட் ஏறாமல் காப்பாற்றிய தெய்வம் நீங்கள் என்று விடைபெற நின்றான். சிற்றப்பனின் கண்கள் ஒளிர்ந்தன, இருதயம் மலர்ந்தது. ஆசி கூறி அனுப்பினார். வானம் கனத்து மழையுமின்றி வெயிலுமின்றி சோகத்திரை விரிந்திருந்தது. மாதியும் கிரிஜையும் ஜோகியும் ரங்கன் செல்வதை வாயிலில் நின்று பார்த்தார்கள். எட்ட எட்டு விலகி
வெள்ளிப்புள்ளிகளாக பாதியில் சென்று சரிவில் இறங்குகையில் பள்ளத்திலே வடக்கிலிருந்து வந்த மேகப்புகை குவிந்து அவனை விழுங்கியது. ஏதோ கலிபுருஷன் தன் கூலியை பெற்றுக்கொண்டு செல்வதைப் போன்ற உணர்வுடன் அவர்கள் திரும்பினார்கள். ஜோகி தந்தை கண்ணயர்வதை கண்டவனாக சாக்கை போட்டுக்கொண்டு ஒரு பெருமூச்சுடன் விளைநிலத்தை நோக்கி கிளம்பினான். கிரிஜையும் மாதியும் வீட்டு பின்புறம் இருந்தனர். சற்றுக்கெல்லாம் மாதி என்ற இன்னசுரம் வந்தாற்போல் மாதிக்கு கேட்டது. பரபரப்புடன் அவள் நனைந்த துணியை போட்டுவிட்டு வரும் முன் அந்த மூச்சு நின்றுவிட்டது.